இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக நடந்து முடிந்த சட்டப்பேரவையில் இயற்கை விவசாயத்திற்கென பல்வேறு சலுகைகளை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார், அதேபோன்று நெல் மீட்பாளர் நெல் ஜெயராமன் ஆகியோர் வந்து இயற்கை விவசாயத்தை போற்றும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை வந்து நடத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில மறைந்த நெல் ஜெயராமன் அவர்கள் மட்டும் தமிழ்நாட்டில் 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்திருக்காங்க. இந்த நிலையில திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தனக்கு சொந்தமான இளங்காரகுடி என்ற கிராமத்தில் அந்த விவசாய நிலங்கள் முழுவதுமாக இயற்கை சாகுபடியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த இயற்கை சாகுபடியை மற்றவர்களுக்கும் தெரிவிக்கணும் என்ற நிலையில தஞ்சாவூர் வேளாண் கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் அவர்களை வந்து நேரடியாக சந்திச்சாங்க. அப்பொழுது திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் நேரடியாக தான் பயிரிட்டுள்ள நிலை விளை நிலங்களுக்கு மாணவிகளை அழைத்து சென்று ஒவ்வொரு இயற்கை சாகுபடியை குறித்து தெளிவாக விளக்கி கூறியிருக்கிறார். இதை வந்து பார்த்தீங்கன்னா இது சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவில் இந்த விஷயம் பரவி இருக்கிறது. அது மட்டுமின்றி அந்த விளைநிலங்களில் குறிப்பாக கருங்குருவை, சீரக சம்பா போன்ற அந்த விதைகளை வந்து தங்கள் விளைநிலத்தில் பயிரிட்டு அந்த பயிர்கள் அனைத்தும் நட்போடு நன்றாக வளர்ந்திருக்கிறது. இதற்கு உரம் எதுவும் தேவையில்லை, இயற்கை உரத்தை மட்டுமே இதற்கு நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் என அந்த மாணவிகளுக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் மாவட்டத்தில் புதியதாக இந்த பட்டை, கிராம்பு, மிளகு போன்ற சாகுபடிகளும் அதிக அளவில் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால் வந்து விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அதே போன்று மற்ற சாகுபடி, நெல் விவசாயம் மட்டும் இல்லாமல் மற்ற இயற்கை சாகுபடிகளிலையும் அதிக அளவில் ஈடுபட்டு வருவதாகவும் மாணவிகளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக மாணவிகள் மிகப்பெரிய அளவில் பயனடைந்ததாகவும் மாணவிகள் தெரிவிச்சிருக்காங்க. மாணவிகள் கூறும்பொழுதும் பார்க்கும் பொழுது எங்களுக்கு கல்லூரிகளில் வந்து பேராசிரியர்கள் வகுப்புகள் எடுக்கும் பொழுது அந்த இயற்கை விவசாயத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, ஆனால் அதற்கான நேரடியான தெளிவு என்பது இன்று நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சட்டமன்ற உறுப்பினரோடு நேரடியாக அனைத்து இடங்களுக்கும் சென்றோம். அங்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இயற்கை விவசாயத்துக்கு என்னென்ன பயன்கள் இருக்கிறது, அதன் மூலமாக விவசாயிகள் அடையும் பயன்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இதை நாங்கள் மற்ற மாணவிகளுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் கண்டு போய் சேர்ப்போம். இதன் மூலமாக வருகிற சந்ததியினர் இயற்கை விவசாயத்தின் மீது உள்ள ஆர்வத்தை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் மாணவிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள், நம்ம திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நாட்டு மாடுகள் வந்து அதிக அளவில் இருந்து வந்தது, ஆனால் தற்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. இந்த நிலையில் நாட்டு மாடுகள் அந்த வளர்க்கும் விதங்கள், அதே போல் என்னென்ன ரகங்கள் நாட்டு மாடுகளில் இருக்கிறது, அதன் மூலமாக என்னென்ன பயன்கள் இருக்கிறது என்பது குறித்தும் மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதன் மூலமாக வருங்காலங்களில் இயற்கை விவசாயத்தில் வரும் இளம் தலைமுறையினரும் அதிக அளவில் ஈடுபடுவாங்க என்ற நம்பிக்கை இதன் மூலம் ஏற்பட்டிருக்கிறது. ஏபிபி நாடுவிற்காக திருவாரூரிலிருந்து ராஜசேகர்.